இந்த உலகத்துல பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்டா சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் நடுக்கத்தோட இப்படிதாங்க அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு வெள்ளை கலர் உருவம் என் பக்கத்திலேயே நின்னுச்சுன்னு சொல்லி இப்படி அமானுஷிய சக்திகள் பத்தி ஏராளமான கட்டுக்கதைகள் சோசியல் மீடியால வைரலாக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இறந்து போனவங்க பேயா அங்கங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறதாவும், சில பேருடைய உடம்புக்குள்ள பூந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதாவும் சில வீடியோஸ் சோசியல் மீடியால பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஹாலிவுட் திரைப்படங்கள்ல இருந்து நம்ம கோலிவுட் வரைக்கும் அமானுஷிய கட்டுக்கதைகளை வச்சுதான் பல படங்கள் இப்ப உருவாயிட்டு இருக்கு. ஆனாலும் பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு விடையே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். அமானுஷ்யம் அப்படிங்கிற விஷயம் இல்ல அப்படின்னு விஞ்ஞானம் சொன்னாலுமே கண்ணுக்கு புலப்படாத சில அமானுஷ்ய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அப்படி பல விஷயங்கள் செய்தியா வெளிவந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திலயும் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. மரக்காணத்துல இருந்து தீர்த்தவாரி கடற்கரை பகுதிக்கு போற வழியில அடர்ந்த காட்டு பகுதி ஒண்ணு இருக்கா. நைட்டு நேரத்துல பைக்ல போன இளைஞர்கள் வெள்ளை நிற உடையில அமானுஷ்ய உருவம் ஒண்ணு நடந்து போறத பாத்திருக்காங்க. அந்த உருவம் நடந்து போற காட்சிகளை அவங்களோட செல்போன்லயும் பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. 30 seconds இருக்கக்கூடிய அந்த வீடியோல வெள்ளை நிற உருவம் ஒண்ணு நடந்து போற காட்சி படம் பிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை பார்த்த மரக்கான பகுதி மக்கள் நைட்டு நேரத்துல நம்ம ஊர்ல பேய் உலவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்காங்களா. இப்ப இந்த பேய் வீடியோ தான் சோசியல் மீடியால செமையா வைரல் ஆயிட்டு இருக்கு. இது வைரலாகணும் அப்படிங்கறதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னும், இல்லப்பா இது பிராங்க் வீடியோ அப்படின்னும் நெட்டிசன்ஸ் பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.